இன்ஃபினிக்ஸில் இருந்து புதுசாக ஸ்மார்ட் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸோட இந்த ஸ்மார்ட் சிக்ஸில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபோனை பற்றின அன்பாக்சிங் அது போக முழு விமர்சனத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல ஃபோனில் இருக்கிற பாக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். பாக்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் பாக்ஸில் தராங்க. பாட்டம் சைடில் நமக்கு 6.6 இன்ச்க்கான ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக நமக்கு வந்து 64 GB மெமரி ஸ்டோரேஜும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பேக் சைடில் நமக்கு வந்து சில வகையான கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸில் என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு வந்து வர்றது இன்ஃபினிக்ஸோட இந்த ஸ்மார்ட் சிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்தவரை நமக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் வந்து ரேப் பண்ணி வச்சிருக்காங்க. வழக்கம் போல் ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபோனை சைடில் வச்சுட்டு வந்து மேலும் பாக்ஸில் என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலும் பாக்ஸோட ஒரு நார்மலான 10 W சார்ஜர் தராங்க, சிம் எஜெக்டர் டூல், மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், எக்ஸ் கிளப்க்கான ஒரு இன்வைட், யூசர் மேனுவல் மற்றும் பேப்பர் ஒர்க்ஸ். இது போக நமக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக் கேஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரலாம். இந்த இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் சிக்ஸில் சுற்றி இருக்கிற இந்த ரேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது நமக்கு வந்து ஃபோனோட ஃபுல் லுக் வந்து தெரியுது. பார்த்துட்டிங்கன்னா தெரியும் நமக்கு வந்து பேக் சைடில் நமக்கு வந்து ஒரு கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன்ட்டும் பேக் சைடில் இருக்குது. அது போக நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் நமக்கு தெரியுது. இன்ஃபினிக்ஸோட லோகோ பாட்டம் சைடில் தராங்க. இப்போ அடுத்தபடியாக இந்த இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் சிக்ஸோட பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு வந்து ஃபோனோட பேக் சைட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து கேமரா மாடல் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் வந்து நமக்கு வந்து டியூல் கேமரா இருக்குது. பார்க்குறதுக்கு 3 கேமரா இருந்த மாதிரி இருந்தாலும் இது 2 கேமரா தான் இருக்குது. மேடம் எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் தராங்க. கேமரா மாடலுக்கு கீழே நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. மேலும் ஃபோனோட ரைட் சைட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பவர் பட்டன் மற்றும் வால்யூம் கீ தராங்க. அது லெஃப்ட் சைட் பார்க்கும்போது நமக்கு வந்து சிம் ட்ரே கொடுக்குறாங்க. இந்த சிம் ட்ரே பற்றி பேசும்போது இது வந்து ஒரு டெடிக்கேட்டட் சிம் செட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் 2 SIM கார்டும் 1 MicroSD கார்டும் ஃபோனில் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். 512 GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம். ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் நமக்கு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு செல்ஃபி கேமரா இருக்குது. இது வந்து ஒரு வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே பற்றி பிறகு பேசலாம். ஃபோனோட பாட்டம் சைடில் நமக்கு 3.5 ஆடியோ ஜாக், மைக்ரோஃபோன், மைக்ரோ எஸ்பி போர்ட், ஸ்பீக்கர் கிரில்ஸ் மாதிரியான விஷயங்கள் தராங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஃபோனோட டிஸ்பிளேக்கு வரும். ஃப்ரண்ட் சைடில் நமக்கு இந்த ஃபோனில் ஒரு 6.6 இன்ச்க்கான ஹெச்டி ப்ளஸ் ரிசோ உள்ள எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே வந்து ஒரு நார்மலான வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வருது. பாட்டம் சைடில் கொஞ்சம் பெசல்ஸ் இருக்குது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 89% வருது. ஸோ டேரக்ட் சன்லைட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் ஆவரேஜ் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த டிஸ்பிளே ஓகே தான். மேலும் டிஸ்பிளேக்கு எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் கிடையாது. ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து சில்வர் அயான் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கா சொல்லப்படுது. அதனால் இந்த ஃபோன் ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டியோட இருக்கும் சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இந்த இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் சிக்ஸ் 4 வித்தியாசமான கலர்ஸில் வருது. போலார் பிளாக், ஹார்ட் ஆஃப் ஓஷன், லைட் சி க்ரீன், ஸ்டாரி பர்பிள் அப்படிங்கிற 4 கலர்ஸ் வருது. நம்ம கிட்டே இருக்கிறது போலார் பிளாக் அப்படிங்கிற வெர்ஷன். அடுத்தபடியாக ஃபோனோட ஓஎஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு 11 கோ எடிஷன் ரன் ஆகுது. அதாவது இன்ஃபினிக்ஸோட லைட் வெயிட்டான ஒரு ஸ்க்ரீனில் ரன் ஆகுது. அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஆப்ஸ் ரன் பண்ண முடியாது. குறிப்பாக வந்து ஸ்பெசிஃபிக்கான ஆப்ஸ், குறிப்பாக லைட் வெயிட் ஆப்ஸ் தான் பயன்படுத்த முடியும். இந்த ஆண்ட்ராய்டு 11 கோ எடிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து மற்ற ஓஎஸ் ரெகுலர் ஓஎஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 900 MB அடிஷனல் ஸ்டோரேஜ் வந்து கிடைக்கும் சொல்கிறாங்க. இது போக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரேமோட யூட்டிலிட்டியும் கம்மியாக இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ ஸ்கின் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டான ஸ்கின் அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ப்ராசஸ் தேவையில்லை. ஸோ லைட் வெயிட்டான ப்ராசரை இதுக்கு ரன் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்குது. இது போக வழக்கமாக இன்ஃபினிக்ஸ் ஃபோனில் இருக்கிற மாதிரியே குயிக் அசிஸ் டோக்கிள் வந்து சைட் பாரில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சில வகையான ப்ரோட்டோவேர்ஸ் இருக்குது. ஸோ சில ப்ரோட்டோவேர்ஸ் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கிடலாம். இந்த ஃபோனில் ஓடிஜி சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டிடிஎஸ் சரவுண்ட் சவுண்ட் சப்போர்ட்டும் உள்ளே கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் பேக் சைடில் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. அதாவது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, குறிப்பாக வந்து இந்த 7500 கீழே உள்ள ஃபோன் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மற்ற லீடிங் ப்ராண்ட்ஸில் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தரல. ஸோ இந்த ஃபோனில் தந்திருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து அக்யூரேட்டாக இருந்துச்சு, ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டு சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து நமக்கு வந்து டே டு டே யூசேஜுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருந்து சொல்லணும். குறிப்பாக வந்து இந்த பட்ஜெட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருக்குது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பேசலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. 8 MP ப்ரைமரி கேமராவும் 2வதாக ஒரு டெப்த் சென்சரும் கொடுக்குறாங்க. கேமரா மோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து டைம் லேப்ஸ், வீடியோ, ஏஐ கேமரா, பியூட்டிஃபை, போர்ட்ரேட் மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. இது போக நமக்கு வந்து பேனோராமா ஷார்ட்ஸும் எடுக்க முடியும். ஸோ இந்த ஃபோனோட கேமரா யூஏ அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நாமினலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து ப்ராசர் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நேரம் வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து யூஏ கொஞ்சம் ஷட்டர்னஸ் நோட் பண்ணுவீங்க. குறிப்பாக வந்து கேமராவோட ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டே டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு. குறிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது வந்து அதிகம் சொல்லலாம். ஃபோக்கஸிங் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது. மற்றபடியாக நமக்கு வந்து ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இது ஒரு பிரச்சனையே இல்லை சொல்லலாம். மற்றபடியாக நமக்கு போர்ட்ரேட் மோட் பண்ணி ஷார்ட்ஸும் டீசெண்டாக இருந்துச்சு.
டே டைம்ல எடுத்த ஷார்ட்ஸ்லாம் ஓகே, நைட் டைம் ஆகும்போது கொஞ்சம் கிரீன்ஸ் இருக்குது, லோ லைட்டில் கொஞ்சம் கேமரா வந்து டல் அடிக்கி. மற்றபடியாக நமக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 5 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுக்குறாங்க. இந்த கேமராவில் ஃப்ரண்ட் சைடில் எல்இடி ஃப்ளஷ் சப்போர்ட்டும் இருக்குது, ஸோ அதனால் வந்து நைட் டைமில் வந்து நமக்கு செல்ஃபி எடுக்கணும்னால பிரச்சனை இருக்காது. மற்றபடியாக நமக்கு 5 MP ரெகுலரான கேமரா எப்படி எடுக்குமோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்துச்சு. ஆனால் அந்த போர்ட்ரேட் மோட் அப்படிங்கிற பார்க்கும்போது எஜ் ரிடக்ஷன் ஆவரேஜாக இருந்துச்சு சொல்லணும். ஸோ கொஞ்சம் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைனாலும் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். மற்றபடியாக நார்மல் செல்ஃபி கேமரா ஓரளவு ஓகே. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து மீடியா டெக்கோட ஹீலியோ A22 அப்படிங்கிற 12 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிஸ்கா IMG பவர் யூஆர் ஜிஇ ஜிபியு கொடுக்குறாங்க. மற்றபடியாக ரேம் மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரே ஒரு கன்ஃபிகரேஷன் வருது, 2GB ரேம் 64GB ஸ்டோரேஜாக வருது. நமக்கு வந்து 4GB வரையும் வந்து இன்டர்னல் மெமரியை கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்டெண்டபிள் பண்ண முடியும் சொல்கிறாங்க. மற்றபடியாக ரெகுலரான 2 GB கம்பேர் பண்ணி பயன்படுத்தி பார்க்கும்போது கொஞ்சம் லாகினஸ் நோட் பண்ணுவீங்க. குறிப்பாக கேம்ஸ் வந்து இன்டர்வல் கேம்ஸ் வந்து விளாடலாமா தவிர கொஞ்சம் கிராஃபிக் இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபோன் ஸ்லோ ஆகிறது நோட் பண்ணுவீங்க. குறிப்பாக நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரியான இந்த கிராஃபிக் உள்ள கேம் வந்து ஒரு மிஸ்செட்டிங் கேம். ஸோ இதில் வந்து அங்கங்கே லாகினஸ் இருக்குது. குறிப்பாக வந்து ஆண்ட்ராய்ட் 11 கோ எடிஷன் அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஹெவியான கேம்ஸும் ஆப்ஸும் இல்லை ரன் பண்ண முடியாது. மற்றபடியாக பேசிக்கான யூசேஜ் குறிப்பாக லைட் வெயிட்டான யூசேஜுக்கு இது நல்லாவே இருக்கும். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்ற பிராண்டில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இன்டெல் மெமரி 64GB மற்ற பிராண்டில் கொடுக்குற 32GB வரையும் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் 64GB இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன இன்டெல் மெமரியை வந்து நீங்கள் வந்து ரேம் எக்ஸ்டென்ஷனுக்காக பயன்படுத்தி 4GB வரையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ 4GB வச்சு எக்ஸ்டெண்டபிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது கூட கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்ட் 11 கோ எடிஷன் அப்படிங்கும்போது நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பீங்க ரொம்ப ஹெவியான யூசேஜ் வந்து இல்லை பண்ண முடியாது. மற்றபடியாக இந்த ஃபோன் வந்து 4G சப்போர்ட் தான் வருது, 5G சப்போர்ட் கிடையாது. 4G விவோ எல்டி சப்போர்ட் இதிலேயே சப்போர்ட் ஆகும். அது போக நமக்கு பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இதில் ஒரு பெரிய 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மைக்ரோ எஸ்பி கேபிள் தான் கொடுக்குறாங்க. ஸோ யூஸ்பி டைப் சி கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் வந்து ப்ரைஸ் கட்டிங்காக நமக்கு வந்து மைக்ரோ எஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஃபோனோட யூசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கு மேலே வந்து வீடியோ பிளேபேக் இதுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ டீசென்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேட்டரியிலேருந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நார்மலாக 10 W சார்ஜ் தான் கொடுக்குறாங்க. அதனால் வந்து 3 மணி நேரம் கிட்ட வந்து நமக்கு வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிடுது. இது போக இந்த ஃபோனில் நமக்கு வந்து மற்றபடியாக இந்த ப்ராசரில் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து மெமரியில் சில வகையான ஆப்ஸ் வந்து ஸ்டோர் ஆகுது. இருந்தாலும் ஆண்ட்ராய்ட் 11 கோ எடிஷன் அப்படிங்கும் போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது லைட் வெயிட் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது ஆப்டிமலாக இருக்கும். ஹெவியான ஆப்ஸ் வந்து குறிப்பாக வந்து ரொம்ப ஹெவியான யூசேஜ் வந்து பண்ண முடியாது. இந்த ஃபோன் 2GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கன்ஃபிகரேஷன் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 7499 அப்படிங்கிற விலையில் விற்கிறாங்க. ஸோ ஓவராக மற்ற பிராண்ட் குறிப்பாக வந்து ரெட்மி ரியல்மி அது மாதிரியான பிராண்டு கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது கூட கொஞ்சம் அடிஷனல் பெனிஃபிட்ஸில் கிடைக்கி. குறிப்பாக ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் கிடைக்குது, அதுபோக நமக்கு வந்து 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், மேலும் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான விஷயங்கள் அடிஷனலாக இந்த ஃபோனில் தரது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. மற்றபடியாக லைட்டாக ப்ராசரில் மட்டும் லாகினஸ் இருக்கும். இது நாளாக நாளாக நோட் பண்ணுங்க. இருந்தாலும் ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஓவராக பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்குது. ஸோ ஓவராக வந்து ஆப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன், லைட் வெயிட்டான ஆப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் செட் ஆகும். ஒருவேளை இந்த ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா பயனஸ் கே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. மேலும் நீங்கள் இந்த ஃபோனை பற்றி நினைக்க அப்படிங்கிற கீழ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் டெக்கி தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்களுக்கு நன்றி, வணக்கம்.